Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinalveli. Counseling code 4969. டெல்லியில் பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கிருந்து செய்திகளை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், இனி நீங்கள் தொடரலாம். மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் நிலையில் அரசியல் நகர்வுகள், அடுத்தகட்ட அரசியல் நகர்வுகளை நொடிக்கு நொடி புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. அந்த வகையில் தலைநகர் டெல்லியிலிருந்து நான் இணைந்துள்ளேன். இன்று சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியுள்ளார். இந்த 18வது மக்களவை என்பது புதிய தொடக்கத்திற்கு வித்திட்டுள்ளதாகவும் அரசினுடைய வளர்ச்சிப் பணிகள் தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துள்ளார். அப் எக் ஸ்டேபிள் கவர்மெண்ட் மில்லி கே காரண் ஆர் பரிச்சித் வியவஸ்தா நேதிருத்வம் மில்லி கே காரண் दुनिया का भारत के प्रति रुझान, भारत के प्रति उनका आना बहुत तेज गति से होने वाला है और मुझे विश्वास है कि देश के सभी राज्यों को इसका लाभ मिलेगा. பாரதிய ஜனதா கட்சி தோற்றுவிட்டதாக ஒரு மாய ஜாலத்தை தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தோற்கவில்லை, தோற்கவும் மாட்டோம் என்ற உறுதிப்பட தன்னுடைய பேச்சில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற மைய வளாகத்தில் NDA மீட்டிங்கில் இதுபோன்ற பல்வேறு விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தேசமே முதன்மை என்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் என்றார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் சிறந்த நிர்வாகம், வளர்ச்சி, வாழ்க்கை தரம் உயர்வு உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் தரும் வகையில் ஆட்சி நடைபெறும் என்று அவர் கூறினார். மின்னணு வாக்கு இயந்திரங்கள் குறித்து கேள்வி எழுப்பியவர்களை வலுவான இந்திய ஜனநாயகம் வாயடைக்க செய்துவிட்டதாக பிரதமர் தெரிவித்தார். मैंने किसी को पूछा, यार ये तो ठीक है आंकड़े वांकड़े, तो मुझे ये बताओ कि EVM जिंदा है कि मर गया? क्योंकि ये लोग तय करके बैठे थे कि भारत के लोकतंत्र और लोकतंत्र की प्रक्रिया के प्रति विश्वास ही लोगों का उठ जाए और लगातार EVM को गाली देना. और मुझे तो लगता था कि शायद इस बार वो EVM की अर्थी निकाल जुलूस निकालेंगे, लेकिन 4 जून शाम आते आते उनको ताले लग गए, EVM ने उनको चुप कर दिया. ये ताकत है भारत के लोकतंत्र. பாஜக தோற்றது போல மாய தோற்றம் உருவாக்கப்படுவதாகவும், ஆனால் பாரதிய ஜனதா தோற்கவில்லை, தோற்கவும் தோற்காது என்றும் பிரதமர் கூறினார். காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகள் ஆனாலும் 100 இடங்களை தொட முடியவில்லை என்றும், அடுத்த 10 ஆண்டுகளிலும் அது நடக்காது என்றும் பிரதமர் தெரிவித்தார். முதல் முறையாக கேரளாவில் ஒரு தொகுதியிலும், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஆந்திர மாநிலங்களிலும் வரலாற்று வெற்றி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி கிடைக்காவிட்டாலும் வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளதாக கூறினார். और वहां हमारा NDA समूह बहुत बड़ा भी है और कईयों को पता था कि हम एक साथ एक सीट नहीं लड़ा पाएंगे, लेकिन इस लड़ाई में हम साफ रहेंगे. और मैंने बहुत से NDA के साथी तमिलनाडु में ऐसे हैं कि जिनका कोई उम्मीदवार नहीं था, लेकिन इस झंडे को ऊंचा रखने के लिए वो जी जान से जुटे थे. और इसलिए आज तमिलनाडु में भले हम सीट नहीं जीत पाए, लेकिन जिस तेजी से NDA का वोट शेयर बढ़ा है वो साफ साफ संदेश दे रहा है कल में क्या लिखा हुआ है.
கடந்த 10 ஆண்டுகள் ஒரு ட்ரெய்லர் தான் என்றும், நாட்டின் வளர்ச்சிக்காக மேலும் கடுமையாக உழைப்போம் என்றும் பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாஜகவின் மூத்த தலைவர்களான எல் கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சரியான நேரத்தில் சரியான தலைவரை நாடு பெற்றிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இன்றைய கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு இவ்வாறு தெரிவித்துள்ளார். டெல்லி பழைய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, பிரதமர் மோடியின் முயற்சியால் நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்வதாக குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சிக்கு வருவதால் இந்தியா வரலாறு படைத்திருப்பதாகவும் அவர் பேசினார். தொடர்ந்து பேசிய தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, பிரதமரின் பரப்புரைகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். பிரதமரின் கீழ் 5வது பெரிய பொருளாதாரமிக்க நாடாக நம் நாடு உயர்ந்ததாகவும், சரியான நேரத்தில் சரியான தலைவரை நாடு பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக பிரதமர் மோடி திகழ்வதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் மகத்தான வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தனது 40 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் பிரதமர் மோடியைப் போல் சிறந்த தலைவரை பார்த்ததில்லை என்றும் சந்திரபாபு நாயுடு புகழாரம் சூட்டினார். For the last 4 decades, I have seen so many leaders. I can give entire credit for Narendra Modi ji for making India proud globally. That is his biggest achievement for the country. Now, I proudly propose the name of Sri Narendra Modi ji on behalf of Telugu Desam Party for the post of Prime Minister of this great nation. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேசும்போது, இந்தியர் அனைவரின் விருப்பங்களையும் பிரதமர் மோடி நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையுடன் கூறினார். இம்முறை எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் இந்தியா கூட்டணி கட்சியினர் அடுத்த முறை அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மோடியின் தலைமையில் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்றும், பிரதமர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் நிதிஷ்குமார் கூறினார். தொடர்ந்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் குமாரசாமி, ஏக்நாத் ஷிண்டே, சிராக் பாஸ்வான், அஜித் பவார், பவன் கல்யாண் உள்ளிட்டோர் மோடிக்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். ஸ்மிருதி இரானி, ராஜீவ் சந்திரசேகர் போன்ற மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பிரபலங்கள் தோல்வியடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அமைச்சரவையில் புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணி அரசாக இந்த அரசு பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுவோர் குறித்த ஊகங்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. கேரளாவில் முதன்முறையாக பாரதிய ஜனதா கால்பதிக்க காரணமான சுரேஷ் கோபிக்கு அமைச்சர் பதவியளிக்க பரிசீலனை செய்யப்படுகிறது. டெல்லி நாடாளுமன்ற உறுப்பினராக முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பாசுரி ஸ்வராஜ் பெயரும் பட்டியலில் உள்ளதாக பாஜக தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். கட்சியின் தேசிய தலைவரான ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் முடிவுக்கு வருவதால் அவரும் அமைச்சராகலாம் என பாஜக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. முன்னாள் மத்திய பிரதேச முதல்வரான சிவராஜ் சிங் சௌஹான் பாஜக தேசிய தலைவராகவோ அல்லது மத்திய அமைச்சராகவோ நியமிக்கப்படுவார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போது அமைச்சராக உள்ள தர்மேந்திர பிரதானை ஒடிஷா மாநிலத்திற்கு முதல்வராக்குவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், ஏக்நாத் ஷிண்டே கட்சி, லோக் ஜனசக்தி, ஜனசேனா உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் கணிசமான எண்ணிக்கையில் அமைச்சர் பதவிகள் அளிக்கப்பட உள்ளன. உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு, நிதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆகியவை பாஜக வசம் இருக்கும் என்று கட்சித் தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். பிற இலாக்காக்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். பல பாஜக அமைச்சர்கள் தேர்தலில் தோல்வியடைந்திருப்பதால் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பதில் சிக்கல் இருக்காது என்று கருதப்படுகிறது. அதே சமயத்தில் மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்தாலும்
சில அமைச்சர்கள் மீண்டும் மோடியின் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதே நேரம் தேர்தலில் தோல்வியடைந்த தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் தரப்படும் என்று செய்திகள் வெளியானாலும் இதனை இன்னும் பாஜக மேலிடம் உறுதி செய்யவில்லை. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மறுதினம் மாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கிறார். நான் தற்போது ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்பு தான் நின்றிருக்கேன். இங்கிருந்து சிறிய தூரத்தில் தான் வந்துட்டு பதவியேற்பு விழா நடைபெறப் போகுது. பல்வேறு விதமான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக டெல்லியில் நடைபெற்று வருகின்றன. Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.